நாட்டில் ஆட்சி மாறிட்டு ஆட்சி மாறினதுக்கு அடையாளமாக மக்கள் நலத்திட்டங்கள் நிறையவே கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்காக. அந்த ஒரு நலத்திட்டத்தில் ஒன்று தான் மகளிருக்கான இலவச பேருந்து பயணம். இந்த ஒரு திட்டத்தை யூஸ் பண்ணி புத்தியை தீட்டி எப்படி திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்ஸ் ஒன்லி ஃபார் லேடிஸ், நாட் ஃபார் குடிமகன்ஸ். எதுக்காகனா, நேற்று ஒரு நாளைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் 438 கோடிக்கு ஆல்கஹால் சேல்ஸ் ஆயிருக்கான். சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிடுங்களேன் மகளிர் மக்களே. உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர். அந்த 700 கிலோமீட்டர்ஸை 40 கிலோமீட்டர்ஸ் பெருகார் அந்த ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா ஒரு 15 மணி நேரத்தில் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போய் ரீச் ஆகிடலாம். நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், அதாவது திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு த்ரூவாக ஸ்ட்ரெயிட்டாக டவுன் பஸ் இருக்கா அப்படின்னு. அந்த டவுன் பஸ் தான் கிடையாது, அதாவது இந்த ஒரு ட்ராவலுக்கு நம்ம 25 பஸ் மாறி மாறி போகி ஆகணும். ஸோ பஸ்ஸில் ஏறினோமா, ஜன்னலோரம் சீட்டை பிடிச்சோமா, சாஞ்சமா தூங்கினோமா, அடுத்த ஸ்டாப்பில் கொண்டு இறங்கினோமா அப்படிங்கிற லேடிஸ்க்கு இந்த ஒரு பிளான் செட் ஆகாது. காசு தான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தாண்டி நல்ல பெனிஃபிட்டான விஷயங்கள் இந்த ஒரு ட்ராவலில் இருக்குது. அந்த பெனிஃபிட்டான விஷயங்கள் அப்படி என்னென்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கும் லேண்ட்மார்க் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா ஊருக்கும் இருக்கும். அதாவது திருநெல்வேலியில் ஆரம்பித்தோன்னா அல்வா, கோவில்பட்டியில் கடலை மிட்டாய், மதுரையில் மல்லி அப்படின்னு சென்னை வரைக்கும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியான விஷயத்தை எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேயும் வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா டவுன் பஸ்ஸில் தான் ஏற போகிறோம், அந்த பஸ்ஸு பைபாஸ்லேயே போகிறது கிடையாது, எல்லா ஊர் பஸ் ஸ்டாப்லேயும் நிற்கும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் எல்லா ஒரு பொருளையும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வாங்க பஸ்ஸுக்குள்ளே ஏறலாம். நல்லாவே தெரியும், காலையில் 5 மணிக்கெலாம் டவுன் பஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில், அதாவது காலையில் 5 மணிக்கு திருநெல்வேலியிலேருந்து கங்கை குண்டானுக்கு பஸ் ஏறுங்க. கங்கை குண்டான்லேருந்து கயத்தார், கயத்தார்லேருந்து கோவில்பட்டி, கோவில்பட்டியிலேருந்து சாத்தூர், சாத்தூர்லேருந்து விருதுநகர், விருதுநகர்லேருந்து திருமங்கலம், திருமங்கலத்துலேருந்து மதுரை. மதுரை ரீச் ஆனதும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை போட்டுருங்க, ஏன்னா காலையில் கட்டாயமாக எல்லாத்துக்குமே பசிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்ததும் மதுரையிலேருந்து மேலூருக்கு ஒரு பஸ்ஸை ஏறுறோம். மேலூர்லேருந்து கொட்டாம்பட்டி, கொட்டாம்பட்டியிலேருந்து துவரங்குறிச்சி, துவரங்குறிச்சியிலேருந்து விராலிமலை, விராலிமலையிலேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து சமயபுரம், சமயபுரத்துலேருந்து வேம்பூர், வேம்பூர்லேருந்து உளுதூர்பேட்டை. உளுதூர்பேட்டை ரீச் ஆனதும் ஒரு லஞ்சை போட்டுருங்க, ஏன்னா ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதுவும் டவுன் பஸ்ஸில் ரொம்பவே டயர்டாக இருக்கும். உளுதூர்பேட்டையில் லஞ்சை முடிச்சுட்டு செங்குறிச்சிக்கு பஸ் ஏறுங்க. செங்குறிச்சியிலேருந்து அரசூர், அரசூர்லேருந்து விழுப்புரம், விழுப்புரம்லேருந்து விக்கிரவாண்டி, விக்கிரவாண்டியிலேருந்து மயிலம், மயிலம்லேருந்து திண்டிவனம், திண்டிவனத்துலேருந்து மேல்மருவத்தூர், அதாவது கிட்டத்தட்ட சென்னைக்குள்ளே வந்தாச்சு. மேல்மருவத்தூர்லேருந்து மதுராந்தகம், மதுராந்தகத்துலேருந்து செங்கல்பட்டு, செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம், தாம்பரத்துலேருந்து சென்னை பாரிஸ் கார்னர். எல்லாருமே சென்னைக்குள்ளே ரீச் ஆகியாச்சு 9 மணிக்கெலாம். 9 மணிக்கு ரீச் ஆனதும் ஒரு டின்னரையும் போட்டிருங்க, ஏன்னா காலையில் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே கட்டாயமாக டயர்டாயிருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்படி 25 பஸ்ஸு மாறி மாறி ட்ராவல் பண்ணிங்கன்னா பைசா செலவு இல்லாமல் திருநெல்வேலியிலேருந்து சென்னை வந்து சேர்ந்துடலாம். இட்ஸ் ஒன்லி ஃபார் லேடிஸ், ஒன்லி ஃபார் லேடிஸ், ஒன்லி ஃபார் லேடிஸ். இந்த ட்ராவல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் பற்றின கருத்தை கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அமேசிங் கண்டெண்ட்டில் மீட் பண்ணலாம். பை பாய்.